ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூஹாக்ஸ் அண்ட் டிப்ஸ், நாங்கள் பூ பற்றி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா MI6X, அதாவது MI A2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சாரிங்க, ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் லேட்டாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என் லேப்டாப் ரிப்பேராக இருந்தது. ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துடும். ஸோ MI6X, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா MI5X தான் வந்து MI A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா Android 1 ப்ரோக்ராமில் வந்திருந்தது, ஒன் ஆஃப் தி நல்ல டிவைஸ்ன்னு சொல்லலாம் போன வருஷம் லான்ச் ஆன டிவைஸில். ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா MI6X சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸோட ஸ்பெக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5.9 inch கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2018 எல்லாருமே 18:9 ரேஷியோ லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா 18:9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே 19:9 ரேஷியோவில் சைனீஸ் மொபைலில் லான்ச் பண்ணி அந்த நாச்சுங்கிறத கொடுக்காம இவங்க பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி பெசல்லெஸ்ஸாக கொடுத்து 18:9 ரேஷியோவிலே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் நம்ம என்னது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவில் பார்த்தோமோ அப்படியே தான் அது இருக்குது டிவைஸ் பார்க்குறதுக்கு. இதோட பாடி பார்த்திங்க அப்படின்னா யூனிக் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஆண்டனாஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்வாக இருக்கனால ஸோ பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த கேர்வ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெட்மி நோட் 5 ப்ரோக்கும் அட் தி சேம் டைம் MI A2 அதாவது MI6X பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. டிவைஸ் பார்க்குறதுக்கு ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரியே இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த டிவைஸை ஹைலைட் பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் யூஸ் பண்ணியிருக்க SOC. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 625, 630. ஸோ இந்த சீரியஸ்லேருந்து டைரெக்டாக இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 வந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய அப்கிரேடுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் 8 கோர்ஸ் இருக்குது இந்த SOCல. ஸோ 4 lower-end கோர்ஸ், 4 higher-end கோர்ஸ். ஸோ இந்த 4 lower-end கோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 GHz க்ரியோ 260 கோர்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்ட் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் க்ரியோ 260 கோர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி பற்றி பேசக்குள்ள தான் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3010 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மி. எதனால் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஸ்னாப்ட்ராகன் 660 இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன தடவை அவங்க MI A1 லான்ச் பண்ணக்குள்ளே பேட்டரியில் மட்டும் அந்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அவங்க லான்ச் பண்ணக்குள்ளே MIUI 9.5 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குளோபலாக வரக்குள்ள கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டெலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வழி தான் தெரியும். மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா USB-C டைப்பில் வருது. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோவே வந்து 5 problems அதையும் சொல்லியிருந்தோம். மைக்ரோ USB-ல ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த MI A1 சீரியஸை வந்து இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கும் USB-C டைப் தான் கொடுத்துருந்தாங்க, இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்க குயிக் சார்ஜ் சப்போர்ட் 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0-50% ஜஸ்ட் 30 minutes சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குயிக் சார்ஜை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம், கேமரா. ஸோ MI A1 பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபிஸ் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக இந்த தடவை சரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 20 MP வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட அப்ரேச்சர் பார்த்திங்கன்னா 1.75 அப்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து உங்களால் நல்ல லோலைட் இமேஜஸும் எடுக்க முடியும். அட் தி சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க காமிச்சிருக்க சாம்பிள் இமேஜஸ்லாம் பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி போர்ட்ரேட் மோட் நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோவில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க வந்து கேமராவில் AI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்து ஸ்மார்ட் பியூட்டி, உங்கள் ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது, ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் கேமரா செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இவங்க டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 MP ப்ரைமரி சென்சார், ஸோ 20 MP செகண்டரி சென்சார். ஸோ இந்த ப்ரைமரி சென்சார் பார்த்திங்க அப்படின்னா 1.75 அப்ரேச்சரில் தான் வருது. ஸோ இதோட மைக்ரோன் பிக்சல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து லோ லைட் இமேஜஸ்லாம் நல்லா எடுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது செகண்டரி சென்சார் பார்த்திங்க அப்படின்னா 20 MP கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 1.7 அப்ரேச்சர் தான், 1 micron பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிக்சல் சைஸ் வந்து சின்னது. பட் இந்த டுவெல் கேமரா செட்டப் இருக்கனால உங்களால் அந்த பேக்ரவுண்டு ப்ளர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது. எப்பயும் போல் வந்து டுவெல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவில் வந்து இவங்க AI கொடுக்குறதுனால என்ன பண்ண முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டோர்ஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண முடியும், இங்கே நல்ல ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டர்லாம் இந்த கேமராலே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பார்க்கக்குள்ள சைனீஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது எழுத்துலேயே இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை வச்சா அதுவே AI டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸில் பார்த்திங்க அப்படின்னா ஷயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து
கூகுள் அசிஸ்டண்ட்டு, சிரி, பிக்ஸிப்லாம் பார்த்தோமோ இந்த மாதிரி ஷோமிக்கான இந்த ஏஐ வந்து இவங்களுக்கு புதுசாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரியல் டைமில் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நாம் யூஸ் பண்ணி பார்த்த வட்டி மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ளூடூத் வழியாக தான் வந்து பாட்டு கேட்குறதுனா ஹெட்ஃபோன் இது பண்ணி ஆகணும். ஸோ இதில் நான் பார்த்து ரொம்பவே பயந்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த கேமரா பம்ப் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோ ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசக்குள்ளேயே அதை சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இமேஜஸ் பார்க்குள்ள அப்படி தான் இருக்குது. ஸோ கீழே நீங்கள் லேண்ட் பண்ணக்குள்ளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி அதை அவங்க ஏதாவது சரி பண்ணியிருக்கலாம், டிபியூ கேஸ் கொடுத்து. ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம், ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேரியன்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்னொரு வேரியன்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து நல்ல விஷயம், ஏன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இந்த ஒரு ப்ராப்ளமாகவே இருந்தது, ஏன்னா அதிகமாக வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு ரெட்மி நோட் 5 ப்ரோவில் அது இல்லாமல், பட் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்னு எடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்ல மூணே சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுத்த பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் வேரியன்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணோம்னா 17,000 ரூபாய் வருது. ஸோ அடுத்தது 6GB ரேம் வேரியன்ட், 64GB இன்டர்னல் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,000 ரூபாய். ஸோ லாஸ்ட் வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் இந்தியன் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக வந்த ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உண்மையாக கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் தான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா குயிக் சார்ஜ் இருக்குது, நம்பர் 1 USB C டைப். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 660. ஸோ இந்த மூணு விஷயத்துக்கு இதை கொடுக்கலாம். ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் அஃபிஷியலாக எதுவும் இல்லை, ஏன்னா அங்கே லான்ச் பண்ணக்குள்ள அவங்க MIUI 9.5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரியோபேஸ்டில் தான் அதுவுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வரக்குள்ள இதுக்கான ஹைப் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ போகிறதுக்கு பதிலாக இது போகிறதுக்கு இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட நேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா MIA1ங்கிறது ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம்னால இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்னவா லான்ச் பண்ணலாம் அப்படின்னா MIA2 லான்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா MIA1 2018 எடிஷன் லான்ச் பண்ணலாம். ஸோ இது எந்த நேம் வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஸ்பெக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வரைக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதை தாண்டிய அந்த ஃபோனோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கலர்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக், ப்ளூவு, ரெட்டு, கோல்டு, பிங்கு. ஸோ இது எல்லாமே பார்க்குள்ள அட்ராக்டிவாக இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ்ன்னு போக்குள்ள. ஸோ இந்த MIA2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.